Hello friends, welcome. In this video, Central Bank of India has an officer opening. This is a 110 specialist officer notification release. Basic pay is 63,000 take-home salary. This is allowance, scale pay. Exam கிடையாது direct interview மட்டும்தான் ஒரு நிரந்தரமான மத்திய அரசாங்க வேலை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி சோ இந்த வீடியோல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் செக் பண்ணுங்க அண்ட் இதுதான் நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா வாட்ச் பாருங்க எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படினா CBI சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வங்கி சோ இங்க இந்த ஓபனிங் கொடுத்திருக்காங்க 110 ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் இதுக்கு ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணோம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்ண டேட் ஸ்டார்ட் ஆயிச்சு 28/9/2022 ல இருந்து இந்த மாதம் 17/10/2022 வரைக்கும் டைம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் நிறைய இடத்துல இந்த வங்கி இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல கூட இந்த வங்கி இருக்கும் இது ஒரு பப்ளிக் செக்டார் ஒரு கவர்மெண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 4500 பிரான்சஸ் இருக்க ஒரு பெரிய வங்கி அப்படி சொல்லலாம் 31,000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு நல்ல வங்கி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்றதுனால இப்போ ஐடி எக்கனாமிக்ஸ்டு டேட்டா சயின்டிஸ்டில் ஒரு ஒரு ஓப்பனிங்கும் ரிஸ்க் மேனேஜரில் மூணு ஓப்பனிங்கும் ஐடி எஸ்ஓசி ஐடி செக்யூரிட்டியில் ஒரு ஒரு ஓப்பனிங்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரெடிட்டில் 15 ஓப்பனிங்கும் கிரெடிட் ஆஃபீஸரில் 6 ஓப்பனிங்கும் டேட்டா இன்ஜினியரில் 9 ஓப்பனிங்கும் ஐடியில் 11 ஓப்பனிங்கும் ரிஸ்க் மேனேஜரில் 18 ஓப்பனிங்கும் தென் ஐடியில் ஒரு 21 ஓப்பனிங் இந்த மாதிரி டோட்டலாக 110 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த எல்லா ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் 110 வேகன்சி இருக்குது ஸோ இந்த இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 18 துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதாவது ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அதுக்கான டீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ செக்யூரிட்டி அந்த ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் 26 ஏஜ்லேருந்து 45 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் தான் அண்டு ஒரு 5 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20-35க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் செகண்ட் கிளாஸ் கிராஜுவேட் டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அதாவது செகண்ட் கிளாஸ் சொல்லுவோம்ல அது பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அடுத்து இதில் ஒரு 3 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கிரெடிட் ஆஃபீஸருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல 20-35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டிகிரி வந்து எம்பிஏ இல்லை பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல நில்லு தான் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20-35க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் சிஏ படித்தவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அண்ட் சிஏ படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது தாராளமாக நீங்கள் அண்ட் தென் இந்த செக்யூரிட்டி மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் 26-45 ஏஜ்க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் எனி கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஒரு 5 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அண்ட் அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 20-35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க பிசிஏ இல்லை பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷனில் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டிகிரி பண்ணவங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையான டிகிரி எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் 2 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் ஐடியில் ஏதோ ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா கூட பரவாயில்ல இதுக்கு அப்ளை பண்ணலாம் மத்திய அரசாங்க வங்கியில் வேலை இருக்கும் அண்ட் இந்த லா ஆஃபீஸருக்கு லா டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் ஒரு 3 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து இந்த ரிஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 20-35 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ் இல்லை எம்பிஏ ஃபினான்ஸு இல்லை இந்த மாதிரி டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவரை கீழே பார்த்த வேகன்சிஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க தான் பட் ஆனால் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பாருங்கள் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஈஸியாக செலக்ட் ஆகலாம் அண்ட் ஏஜினும் மேலே கீழே சொல்லிட்டேன் ஸோ அந்த ஏஜை தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் ஸோ இதெல்லாம் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 ஸ்கேல் 4 ஸ்கேல் 5 ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த ஸ்கேல் 1 ஆஃபீஸர் செலக்ட் ஆகுறீங்கன்னா 63,840 ரூபா பேசிக் பேவும் இந்த ஸ்கேல் 5 செலக்ட் ஆகுறீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேசிக்
பேசிக் பேவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு எழுத்து தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது, எக்ஸாமே கிடையாது, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் டேரெக்டாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கு என்னென்ன தெரியும், அதெல்லாம் பேசி நீங்கள் டேரெக்டாக செலக்ட் ஆகலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணமா கேட்டால் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடா இருந்தீங்கன்னா 175 ரூபா பே பண்ணால் போதும். அதர்ஸ் மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே 850 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 17/10/2022. முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.